அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, வருகின்ற ஐப்பசி 11 அக்டோபர் 28 பகுதி நேர சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது அறிவியலாளர்களுக்கு கூற்றுப்படி பார்த்திங்கன்னா, இந்த சந்திரகிரகணம், சூரிய கிரகணம் இதையெல்லாம் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது, தவிர்த்து விடுங்கள், கண்களுக்கு ஏதாலும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பார்க்குறத தவிர்த்தலாம். இது இயற்கையில் நிகழக்கூடிய அற்புதங்களில் ஒன்று. எப்போவுமே நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியான அந்த கிரகணங்கள் ஏற்படும். முழு கிரகணமாக ஏற்படும், கங்கண சூரிய கிரகணமாக ஏற்படும், பகுதி நேர சந்திர கிரகணம், இந்த மாதிரி கிரகணங்களில் பல விதமாக அதோட வடிவமைப்பை நம்மால் பார்க்க முடியும். இப்போ ஏற்படுறது பகுதி நேர சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட ஆரம்பம் அந்த இரவு 28 இரவு பார்த்திங்கன்னா 1:05 ஆரம்பித்து முடிவு வந்து 2:23 முடிஞ்சிடும். மதியமாக இருக்கிறது 1:44 வந்துட்டு முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுது நம்மளோட இந்திய பகுதிகளில். இங்கேருந்து பார்க்க முடியுமானா தாராளமாக பார்க்கலாம். இரவில் பெரும்பாலும் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்போம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாதுகாப்பான கண்ணாடிகளை பயன்படுத்தி பார்த்துக்கலாம், தொலைநோக்கியை வச்சு பார்த்துக்கலாம். வெறும் கண்ணில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த பகுதி நேர சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. அதனை பொருட்டு ரேவதி, அஸ்வினி, பரணி, மகம், மூலம் நட்சத்திரக்காரங்கள்லாம் சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்தி பண்ணுறது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்காக பெரிய பெரிய விஷயமெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த நேரங்களில் எப்போ இந்த சந்திர கிரகணம் ஏற்படுற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாகவும் கருதப்படும் ஒரு பகுதியில். ஏன் அப்படின்னா, இந்த ஜபம் செய்யும் போது, தவம் செய்யும் போதெல்லாம் மிகவும் அருமையாக ஆற்றலை நிறைய உள்வாங்க முடியும் இந்த காலகட்டங்களில். அதனால் மந்திர ஜபம் செய்கிறது இதெல்லாம் பண்ணலாம். என்ன 1:00 to 2:00 அதுக்குள்ளே போய் முழிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஜபம் பண்ணி பார்க்கலான்னு நினச்சா சொல்லப்படுறது. இந்த நேரத்தில் சிரார்த்தம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த கிரகணம் விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு முழுவதும் விலகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 4-5 ஆகுது அப்படிங்கும்போது அப்போ சூரிய உதயமானது இருக்காது. அதன் காரணத்தின் பொருட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சிரார்த்தமெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ராத்திரியில் வரனால. சரி, ரொம்ப முக்கியமான விஷயம், கடனை திருப்பி கொடுக்கறது இந்த நேரத்தில் கொடுக்கலான்னு சொல்லுவாங்களே, கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். முன்னாடி தான் என்ன பண்ணணும், நேரில் போய் கொடுப்போம், பேங்க்னா பேங்க்கில் போய் கொடுப்போம். இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் கொஞ்சமாக ஒரு அசல் தொகையை வந்துட்டு திருப்பி செலுத்தும் போது கண்டிப்பாக கடன் திரும்பி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதுனா, சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சமைச்ச பொருளை அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை திருப்பி எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இரவு சாப்பிட்றீங்க அப்படின்னா மீதி பொருட்களை எதுவும் வைக்க வேண்டாம். உணவுப் பொருட்கள் இருக்குது, அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு மேலே வந்துட்டு தர்பை புல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு வச்சிடலாம், இல்லை அருகம்புல்லை வந்து பிச்சு போட்டு வைக்கலாம், தப்பு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பூஜை அறை இருக்குது அப்படின்னா சிலைகள்லாம் வச்சுருந்தா ஒரு வெள்ளை துணியில் சுற்றி அதுக்கு மேலே வந்து தர்பை புல்லை வந்து போட்டு வைக்கிறது சிறப்பு. கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் வெளியே வராமல் இருந்துக்கிறதும் பாதுகாப்பானது. அறிவியல் படி இல்லை இல்லைனாலும் நம்ம சாஸ்திரப்படி அதை குறிப்பிட்டு சொல்கிறனால வந்து ஏதேனும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வராமல் தவிர்த்து கொள்வது நல்லது. அந்த நேரத்தில் ராத்திரி 1:00 to 2:30 வந்துட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். காலையில் எழுந்திரிச்சிட்டு வீட்டை நல்லா கழுவி விட்டுட்டு பூஜை அறையெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு பஞ்சகவ்யம் கிடச்சிது இல்லைன்னா மாட்டோட கோமியம் கிடச்சதுனாலும் வாங்கி அதை பூஜை அறையில் தெளித்து விட்டுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வழக்கமான நம்மளுடைய பணிகளை வந்துட்டு தொடங்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.